வணக்கம் மக்களே. 100 நாள் வேலை தொழிலாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? அமைச்சர் சொன்ன மிக முக்கிய தகவல். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கும் நினைச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, அதே போல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களும் எல்லா மாநிலங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து மாநிலங்களுக்கு ஏற்றவாறு சம்பளமானது கூடும் குறையும். அப்போ கேரளாவுக்கு வந்து 280 ரூபா அப்படின்னா நம்ம 294 ரூபா, இந்த மாதிரி தான் வந்து மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 நாள் வேலை வந்ததுக்கப்புறம் விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் தங்களுடைய வகுத்து அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த 100 நாள் வேலை வந்ததுக்கப்புறம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த 100 நாள் வேலை தொழிலாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி நமது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் ஒரு பகுதியில் நமது அமைச்சர் ஐ பெரியசாமி பார்த்தீங்கன்னா ஆய்வு காண்டி போயிருக்காங்க. இந்த ஆய்வின் போது அந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நமது அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக முதல்வரின் கிராமப்புற சாலை திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் 4000 கோடியில் 10000 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி ஓரிரு வாரங்களில் தொடங்க இருக்குது. இது மட்டுமல்லாம இந்த கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யப்பட்ட நபர்களை வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஐ பெரியசாமி அவர்களை ஒரே போடா போட்டார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த விவசாய நிலம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பூராமே முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் வந்து விவசாய வேலைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய விதமாக அமைச்சர் ஐ பெரியசாமி பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே அடியாக பதில சொல்லிட்டாங்க. ஆனால் கேரளா போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலையை பயனுள்ள வேலையாக மாற்றணும், அதே போல் விவசாயமும் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விவசாயத்திற்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.